This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Like, share and comment and subscribe to Little Talks. கம்மி ஏஜ் தீபிகா, நான் இதை ஒன்று விஷயத்தை சொல்லியே ஆகணும். என்ன எல்லாரும் ஏதோ ஒரு 30 வயசு 35 வயசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் எங்கள் அப்பா தான். ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து எங்கள் அப்பா தவறிட்டாங்க. நான் அளவே இல்லை தெரியுமா எங்கள் அப்பா தவறினப்போ. ஒரு வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு அந்த இறப்பு மேலே ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஆயிட்டார். நான் மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் தான் கேட்டேன். சமுதாயத்தில் ஒரு பெண் அதை கேட்டானா, அது வந்து ஒரு பையன் ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது இந்த ஒத்துக்கிற இந்த சமூகம், ஒரு பெண் பேசும்போது அவளை வந்து சொல்கிறான். கமெண்ட் செக்ஷனில் வந்துடுவாங்க உடனே, இந்த பிள்ளை 18+ பேசுறதுக்கு தான் வந்திருக்கு, செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசினா. அதாவது இந்த சொசைட்டி நீ என்ன பண்ணாலும் உன்னைய ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு பொண்ணு சொன்னான்னு வச்சுக்கோ, ஏதாவது இந்த வம்பில் இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ற. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு முயற்சியும் நான் போட்டது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு வந்து சர்வைவர்ஸ்ன்றதுல நான் முதல்ல அட்ராக்ட் ஆன விஷயமே நம்ம பெண்கள். Hi, this is Deepika from Little Talks. இன்னைக்கு நம்மளோட ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் ஆஃப் சர்வைவர் பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதி வந்து இப்போ அந்த ஷோல இருப்பாங்க. இந்த இன்டர்வியூ வந்து வே பிஃபோர் எடுத்தாச்சு. பார்வதி பற்றி அன்னோன் சீக்ரெட்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சர்வைவர் மாதிரி அதுக்கு உள்ளே போகிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும், அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? அவங்க சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூ ஹவ் டேக்கன் டைம்ல. ஸோ ஹவு டிட் யூ இந்த மைண்ட் ஒர்க் அவுட்லாம் அந்த மாதிரி? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட சேனல் சைட்லேருந்து உன்னை பிடிக்கிறதுக்கு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு அப்படின்ற. ஏன்னா எனக்கு வந்து சர்வைவர்ஸ்ன்றதுல நான் முதல்ல அட்ராக்ட் ஆன விஷயமே நம்ம பெண்கள், அதுவும் இண்டிபெண்ட் உமன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நம்ம சர்வை பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அப்போது கடல் கடந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போ எனக்கு அந்த வார்த்தைகளை தான் வந்து நான் முதல்ல அட்ராக்ட் ஆனது. ஸோ அப்போ நான் நினச்சேன், ஆனால் எனக்கு என்னென்னா வந்து ஏதாவது இந்த வம்பில் இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ற. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து பல தரப்புகள் வந்து பேசுவாங்க. ஸோ அதனால அது மட்டும் தான் இருந்தது. பட் வினோ நம்ம எந்த இடத்துல என்ன பேசணுன்றது நமக்கு தெரியும். அதனால வந்து ஐ டுக் அ லாட் ஆஃப் டைம். இது என்ன, இது எங்கே போகிறோம், இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் சும்மாவே நிறையா கேள்வி கேட்பேன். அதாவது என்னன்னா கிறுக்கப்படுத்துற மாதிரி படுத்துட்டு சர்வைவரை ஏ டு செட் வரலாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு. ஆப்வியஸ்லி ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஷோக்கும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஐடியாவே இல்லாமல் வந்து நான் போயிட்டேன். எனக்கு வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் இருக்குது, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அதுக்கடுத்து அதில் இருக்கிற விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் எனக்கு ரேடியோவில் நான் ஆர்ஜேவாக இருக்கும்போதும் எனக்கு ஆர்ஜே ஆவேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஐ பிகேம் ஒன். அப்புறம் மதுரையில் ஆர்ஜே பாருன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து மேலே இருந்து வானத்தில் சொல்லுறது பாரா ஆவாண்டா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆங்கர் ஆகிறப்பவும் ஐடியாவே இல்லை. அப்புறம் சினிமா துறைக்கு போகும்போதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியவே தெரியல, இவ்வளோ பேசுகிறேன் நான் கேமரா பார்த்து நடிக்கும் போது நானும் மிரண்டுட்டேன். அப்புறம் எனக்கு அதாவது நிறைய பேர் நிறையா விதங்களில் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சுயமுயற்சினால் மட்டுமே வந்து ஒரு இடத்துக்கு வர அந்த 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 விக்ட்ரி இருக்குல்ல, கமான் ஐ டிட் இட் ரா அப்படி. பட் இன்னும் தேர் ஆர் மைல்ஸ் டு கோ அப்படின்னு. யா, தேர் ஆர் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அதுதான் நான் என்றைக்குமே நான் நினச்சிக்கிறது. பட் அந்த ஒவ்வொரு முயற்சியும் நான் போட்டது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அட்வொகேட்ஸ் தீபிகா, அதுவும் வந்து மதுரை வேறு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மீடியானா என்னன்னே தெரியாது. ஸோ ஜேர்னலிசம் நான் எம்சிசியில் படிக்கிறதே வந்து எனக்கு மதுரையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஸோ நம்ம எப்படியாவது மதுரையை விட்டு தப்பிச்சு வந்துடணும்டா அப்படி. ஏன்னா
ஐ அம் தட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் யூனோ. எஸ் அப்படியே நம்ம வந்து டாடி லிட்டில் பிரின்சஸ் வேற. அண்ணாவும் வந்து அம்பேத்கர்ல படிச்சாங்க, அக்காவும் வந்து மதுரை லா காலேஜ்ல படிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து சென்னை போயிடணும்டா, எனக்கு சென்னை மேல ஒரு ஃபேசினேஷன் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் எம்சிசியில யாரோ என் ஃப்ரெண்டு எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு சொல்லி அப்படிதான் ஐ லேண்டட் அப் இன் சென்னை. அப்புறம் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் நிறைய இடங்கள்ல வந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் தட் ஃபியர்ஸ் யங் ரிபல் மாதிரி தான் நான் எப்போதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம வீட்டில் வேற வந்து பேச்சுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம அம்மா வந்து தமிழ் பேராசிரியர், எல்லாரும் தாத்தா அப்பா அண்ணா அக்கா எல்லாரும் கிரிமினல் அட்வொகேட்ஸ் வேற. ஸோ அதனால அப்படியே பழகியாச்சு. சாரி ஆர்ஜே, நெக்ஸ்ட் விஜே. யா ஆர்ஜேங் வந்து நான் எங்கள் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து லைக் ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து தெரியவே செஞ்சது. எங்கள் அண்ணா வந்து அப்போ தான் அம்பேத்கரில் படித்து எங்கள் அண்ணா அப்போ அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா தவறினப்போ தான் வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் தட் ஸ்மால் கேர்ளில் எனக்கு எல்லாமே நடந்துடும் கிடச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வைப் தான். அப்போ தான் நான் வந்து எம்சிசி ஹாஸ்டலுக்கே போனேன். அப்புறம் எம்சிசிலாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க, ஓகே நீ தனியாக இருந்தது போதும், நீ மதுரை வந்துடுன்னு. அங்கே போன இடத்துல வந்து எனக்கு ரேடியோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து லான்ச் ஆகுது. அப்போ நான் கொடைக்கானலுக்கு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ஆர்ஜே சம்பவமே நடந்தது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் என்னது எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. எனக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் எங்கள் அப்பா தான். ஸோ எனக்கு நடக்கிறது இப்போ வரைக்கும் ஐ எம் ஃபீலிங் பிளெஸ்ட் அண்ட் லக்கினா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை டேட். ஸோ ஏன்னா நான் நிறையா சேட்டப் பண்ணியிருக்கேன்னா என்ன அவ்வளோ சேட்டப் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலி இப்போ என்னை சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணாலும் ஓகே அதில் பார்வோ அதில் ஒன்று பண்ணுறேன்னா, ஏன்னா எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ விஷயம் தீபிகா யூ ஹவ் சீன் நோ. இந்த பொண்ணு பேசினாலே கான்ட்ரவர்சி 18+ ஓ மை காட். ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மாக்கெல்லாம் 65+ ஹேண்டில் பண்ண முடியும். எங்கள் அம்மா 40 வயசு இருக்கும்போது தான் நானே பிறந்தேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் ஆர்ஜே ஆனேன். அதுக்கப்புறம் விஜேன்றது வந்து அப்படி நடந்தது. 2019 தான் நான் வந்து என்னுடைய நிறுவனத்திலேயே நான் சேர்ந்தேன். 4 மாதம் தான் அந்த ஆன்டி விஷயத்தில் வைரலானோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் லாக்டவுன் போட்டாங்க. தெருக்கூத்து கேம் எல்லாட் ஆஃப் ஃபேம். ஏன்னா நம்ம ஊர் மதுரை வேற. ஸோ நம்ம இந்த பேச்சை வந்து மாற்ற முடியாது. நான் மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் தான் கேட்டேன். அது வந்து என்னென்னா ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் அதை கேட்டானா அது வந்து நிறைய பேர் நல்லா ஏற்றுக்க முடியல. அது ஒரு செக்ஸ் பத்தியா இருக்கட்டும் இல்ல முதல் முத்தமா இருக்கட்டும், இதெல்லாம் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிற விஷயம். ஆஸ் அ ஜேர்னலிசம் ஸ்டூடெண்டா எனக்கு ஒரு கோபம் இருக்கு இந்த சமுதாயத்து மேல. அதை நான் கேட்கிறேன். உடனே இவங்க வந்து தே திங்க் தட் ஷீ இஸ் அட்டென்ஷன்காக இது பண்ண. நோ, I want to explore. I want to ask question. I want to question everything. So that's how I ended. So அந்த பேச்சு நிறைய பேருக்கு பிடிச்சு அது எனக்கு பட வாய்ப்புகள் வந்து இப்போ சர்வைவல் ஷோக்குள்ள போயிருக்கீங்க. So that is my journey. So yeah, அந்த ஜர்னில actually நான் இதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். How much do you miss அப்பா? எங்க அப்பா வந்து என்ன, நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழுக மாட்டேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு, எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து 5 இயர்ஸ் 3+ டிஃப்ரென்ஸு. ஸோ நான் தான் வந்து கடைசி பொண்ணு. இப்போ எங்கள் அண்ணா வந்து எனக்கு என் அப்பா மாதிரி. எனக்கும் அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் 10 வயசு இல்லை. ஸோ எனக்கு 12th வரைக்கும் எனக்கு நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு நடந்துடும் தீபிகா. ஸோ எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறது, ஹி ஹஸ் பீன் பிஸி ஆல் த டைம். ஸோ பிஸியாகவே இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு அந்த இறப்பு மேலே ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஆகிட்டார். ஹி வாஸ் லைக் டாப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, கட்சியாள், அந்த மாதிரிலாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ அப்படி தான் வந்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறது, நான் அளவே இல்லை தெரியுமா எங்கள் அப்பா தவறினப்போ. ஏன்னா எனக்கு வந்து அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு தடவை தான் நான் அழுதேன். அப்போ ஆடி போயிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த இடத்துல எனக்கு இப்போ வரைக்குமே நான் இப்போ இந்த சமுதாயத்தில் தனியாக எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டாக் டு மை டேட், ஐ டெல் இது நடந்தது, ஒரு ஒருத்தன் கண் அப்படி இருக்குது, ஒரு ஒருத்தன் நம்மளை அப்படி பார்க்குறான் இப்படி பார்க்குறான், நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் தீபிகா. ஐ நோ ஹீ இஸ் வாட்சிங் மீ அண்ட் ஹீ இஸ் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ட்ரூவாக இருந்தால் போதும். கண்டிப்பாக. ஸோ உமை my dad is always with me Deepika. So okay, நீங்க வேற ஜோனுக்கு போயிட்டீங்க. இப்போ இந்த சைடு கொண்டு வந்தல. actually அந்த சர்வைவர் அப்படிங்கற ஷோ வந்து மெயினா வந்து going there and surviving விட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய வேணும். ஆல்ரெடி ஓகே நீங்கள் தனியாக இருக்கீங்க, பட் ஆனால் இப்போது யுல் பி வித் செட் ஆஃப் பீப்புள். ஐ திங்க் அரௌண்ட் 18 பீப்புள் கிட்ட நீங்கள் இருப்பீங்க.
நத்திங், நோ கம்யூனிகேஷன், நத்திங். எப்படி நீங்க மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் இந்த ஊர் சுத்துற கழுது தான். அதுதான், ஏன்னா ஒரே இடத்துல நீங்க உட்காரணும்ல, அதனால தான் கேக்குறேன். ஏன்னா வேற வழி இல்ல, நீங்க எவ்வளவு 90 டேஸ் நீங்க அங்கதான் இருக்கணும். ஆமா, எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து என்னுடைய ஆசையே வந்து இந்த கண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பார்த்துடணும். இப்போ நம்ம பிறந்தது அதுக்கு தானே, என்ன சொல்றீங்க? எனக்கு இந்த கல்யாணத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு மக்களை பார்க்கணும், மக்கள் கூட பேசணும், அவங்க மைண்டை புரிஞ்சுக்கணும். எனக்கு அதுவே ஒரு பெரிய லேர்னிங் தெரியுமா? புக்ஸ் நீ படி, மக்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங். ஸோ எனக்கு இது வந்து ஐ ஆம் அ சர்வைவர். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அதர் பீப்புள் ஆல்சோ. ஒரு ஒருத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஒரு ஒருத்தவங்க என்ன மாதிரியான கால்குலேஷன்ல இருக்காங்க, சோ அவங்க லைஃப்ல நடக்கிறது வந்து உங்களுக்கு லேர்னிங் ஆயிடுச்சு. யா, அவங்க மூலமா தான் நான் வந்து என்னைய செதுக்கிக்கிறேன். ஒரு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. சோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் திஸ் வேர்ல்ட் தட் பாரு ஹேஸ் அனதர் ஃபேஸ். பாரு இஸ் நாட் ஓன்லி தட் யூனோ காமெடி பண்ற ஆங்கர் கிடையாது. எனக்கு ஒரு தேடல் இருக்கு, எனக்கு ஒரு படிப்பு, நான் ஒரு ஒரு நாலேஜ் இருக்கு. நான் இண்டிவிஜுவலா இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் எப்படி மக்கள் கிட்ட பழகிறேன், அது எல்லாமே ஐ ஹாவ் அனதர் ஃபேஸ். ஸோ அதை வந்து நான் மக்கள்கிட்ட காட்டணும்னு கிடையாது. ஐ ஜஸ்ட், எனக்கு என் பாஸ்போர்ட்டில் வர மொதல் ஸ்டாம்பு. ஸோ அதனால வந்து இட் இஸ் நைஸ் டு கோ டு அனதர் பிளேஸ் அண்ட் யா. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் தீபிகா, மொபைல்லாம் இல்லாமல். அதுதான் நான், ஏன்னா பயங்கர ஆக்டிவான பர்சன் சோஷியல் மீடியாவில். எனி திங் அஸ் சச் நான் அடிக்ட்டு. அதுதான், இல்லை ஆக்சுவலி அடிக்ட்டுன்னு விட, அண்ட் சோஷியல் மீடியாலேயோ இல்லை என்ன நடக்குனாலும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது, சுத்தி முத்தி எந்த விதமான அப்டேட்ஸும் இருக்காது. How you gonna manage actually? கண்டிப்பா தீபிகா, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லவங்கன்னா என்னது, எவென்ச்சுவலி எவ்ரி திங் கனெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் மைண்டட் பீப்புள்லாம் வந்து கூடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்காதா? நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம், எந்த ஒரு யார்கிட்டையும் எதுவும் கேட்காம, யார்கிட்ட எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அதுவும் மீடியா மாதிரி ஒரு பெரிய அரசியல் இடத்துலயே நம்ம இருந்துட்டோம். இதுக்கு அடுத்த இடம் வந்து அரசியல் தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு பேட்டில் மாதிரி, ஒரு போருக்கு போகிற மாதிரி, சரி தயாராகும். எனக்கு இது ஒரு அடுத்த கட்டம்ல தீபிகா. ஏன்னா நான் ஒரு ஆர்ஜேவா இருந்து பிஜேவா இருந்து மூன்று படங்கள்ல டிராவல் பண்ணி, இப்போ 18 to 22 எல்லாத்துக்குமே விஜய் பார்வதினா இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், நல்லாவே ஒரு தமிழ்நாடு அளவுல ஓகே. ஸோ இது எனக்கு அடுத்த கட்டம் இல்லை, அப்போ நான் அதை சும்மா விடுவேண்ணா. ஏன்னா எனக்கு இது ஒரு ஒரு வாய்ப்பு அல்லவா? ஆமாம், டெஃபினெட்லி. நமக்கு ஒன்று தேடி வரும்போது அதை நம்ம விடக்கூடாது தீபிகா, ஃபார் யூ ஆல்சோ. கண்டிப்பாக. ஸோ த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி வந்து மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு லேர்னிங் இருக்குது. ஆனால் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னிங் வந்து கண்டிப்பாக அந்த நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா அவமானங்கள்ன்ட்டு இருக்கும்ல, நீங்கள் ஃபேஸ் பண்ண அவமானங்கள், அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? Why are you breaking my heart, Deepika? Breaking your heart இல்லை, I'm just making you ready for everything. அதுக்காக தான். ஓகே, அதாவது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, ஆணை போலவே பெண்ணுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது, அதுதான் பெண் உரிமைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு பையன் ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது இந்த ஒத்துக்கிற இந்த சமூகம், ஒரு பெண் பேசும்போது அவளை வந்து பிட்சுன்னு சொல்கிறான், அவளை வந்து ஒரு பேடாஸ்ன்னு சொல்கிறான். அப்போது நான் வந்து என்ன கேட்டுட்டேன் மக்கள்கிட்ட, உங்கள் முதல் முத்தம் என்ன, காண்டம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சமூகத்தில் பேசக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துடுவாங்க. உடனே இந்த பிள்ளை 18+ பேசுறதுக்கு தான் வந்திருக்கு, செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசினா அதை எப்படி நீ பேசலாம், இந்த அக்கா வந்தாங்களே. ஒருத்தன் வந்து இந்த இதில் பார்த்துருந்தேன், உனக்கே தெரியும் மென்ஸ்ட்ரேஷனாக என்னடான்னு கேட்டிருப்பேன். ஒருத்தன் வந்து எனக்கு தெரியும் இந்த அக்கா வந்தாலே இப்படி தான் பேசுவாங்க, சுய இன்பம் காணுதல் அப்படின்னா. அப்போது இந்த இப்போ யார் மேலே தப்பு இருக்கு, என் மேலே தப்பு இருக்கா இல்லை இந்த சமூகத்து மேலே தப்பு இருக்கா, இல்லை சமூகத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்குற நான் வந்து பிட்சா, இல்ல வந்து பிட்சுனா என்னன்னே தெரியாம ஒரு பெண்ணை நீ கேவலப்படுத்துறியா, அது வந்து தப்பா? அப்போ இங்க இந்த இடத்துல யார் திருந்த வேணும், யார் வந்து கரெக்டா இருக்கா? எனக்கு என்னுடைய குடும்பம் ஒண்ணு கத்து கொடுத்துருக்கு, எனக்கு என்னுடைய படிப்பு ஒண்ணு கொடுத்துருக்கு, அதைத்தான் நான் வந்து கேக்குறேன். என்னைய உட்காந்து நீ வந்து அவ இவ அப்படின்னா, அதாவது இந்த சொசைட்டி நீ என்ன பண்ணாலும் உன்னைய ஒண்ணு சொல்லிட்டே தான் இருக்கும். அதுவும் ஒரு பொண்ணு சொன்னான்னு வச்சுக்கோ,
அப்படின்றானுங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இன்னொன்று தோணுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்கள் நிறைய கொடுக்கும்போது அதை வந்து ஃபெமினிசம் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாலும் ஃபேக் ஃபெமினிசம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஆக்சுவலி முதல்ல ஃபெமினிசம்னா என்ன நான் முதல்ல கேட்குறேன். ஃபெமினிசம்னா இப்போ நான் கொஞ்சம் இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல, அதாவது நானும் நீயும் ஒன்று. ஸோ அதுதான் என்னுடைய பார்வையில் ஃபெமினிசம் இஸ் ஈக்குவாலிட்டி. இதை தாண்டி வந்து அதை புரியாத ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த இது பக்கமே நம்ம போக வேண்டாம். என்னுடைய கொள்கைப்படி வந்து ஈக்குவாலிட்டி இஸ் ஃபெமினிசம். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு இட். ஆமாம், ஆக்சுவலி அதான் நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த அவமானங்கள்ல வந்து உங்களுக்குன்ட்டு ஒரு லேர்னிங் இருக்கும்ல, ஒரு பக்கம் அந்த நெகட்டிவ்லயுமே வந்து நம்மளுக்குன்ட்டு ஒரு பாசிட்டிவ் இது நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஐயோ தீபிகா, நான் இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய பெண்கள், நான் எனக்கு வந்து என்னன்னா ஆண் ரசிகர்கள் இருப்பாங்க. நம்ம நம்ம நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய முகத்துக்கு, நம்ம பேசுறதுக்கு இதுக்கே வந்து வருவாங்க. ஆனா பெண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து, நான் பெண்ணு தான் பெண்ணுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, ஆனால் டக்குன்னு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. பட் நிறைய உமன் ஆர் லைக், நான் இப்படி பேசுறதுனாலே வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நான் இப்போ ஒரு ஷோக்கு நான் போயிட்டு வந்தேன், அப்போ வந்து சொன்னாங்க இவங்களுக்கு காமெடியே பண்ண வரல அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு அந்த ஷோவே செட் ஆகலை அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் இந்த சமூகம் எப்படி நினைக்குது, இப்படி இருந்தால் எங்கேயுமே இல்லை. நான் மூணு படமும் பண்ணிட்டேன், இந்த இப்போ நான் ஃப்ரீலான்சரும் ஆகிட்டேன். போன வருஷம் ஒரு நிறுவனத்தில் நம்ம எம்ப்ளாயாக இருந்தோம், இப்போ நம்ம ஒரு கம்மி வயதில் வந்து நம்ம இப்படி இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் என்னை எப்படிலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, நெகட்டிவிட்டி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, நான் இப்படி இருக்கேன்ல, நான் இப்படி ஒரு ராவாக இருக்கிறேன்ல, அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சி என்னை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபாலோயிங் இருக்குது இப்போ, எங்கே போனாலும் அந்த ஒரு வரவேற்பேனா. ஐம் ஜஸ்ட் நார்மல் கேர்ள் தீபிகா. நான் இருந்ததுக்காக தான் நான் ஐ மீன் அந்த ஒரு ட்ரெண்ட் ஆனேன். ஹெப்பா பாதிக்கிட்டு எவ்வளாவது கேட்டிருப்பாளா இந்த ஒரு கேள்வி, நீங்கள் ஆண்டிஸ் சைட் அடிச்சிருக்கீங்களான்னு நீ கேட்பியா? நான் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுல, மக்கள்கிட்ட இப்படி கேட்டதுனால தானே இப்போ பார்வை வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் கரெக்டாக தானே இருக்கேன், நீங்க உள்ள இருக்கும்போது உங்களை பத்தி உங்களோட ஃபேன்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸோ என்ன பார்ப்பாங்க? உங்களுக்கு தெரியாதது இது வரைக்கும் பார்வதி பத்தி வெளியே வராததுன்னா அங்கேருந்து என்ன வரும்? அதாவது பார்வத்தினாலையும் ஒரு ஒரு ஷோக்குள்ள வந்து முழு நீள ஷோக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து டிவியில பெருசா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் டைரக்டான ஒரு யூடியூப் ஃபேஸ். ஸோ அதுவே வந்து நமக்கு கை கை கால்லாம் அப்படி காமிச்சுக்கிறது. மாந்த உலக நம்மளை நம்புது. ஓகே, ஸோ என்ன மேட்டர்னா கம்மி ஏஜ் தீபிகா. நான் இதை ஒன்று விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன எல்லாரும் ஏதோ ஒரு 30 வயசு 35 வயசு சொல்லிட்டு இருக்கறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப சின்ன வயசு தான், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து ஆர்ஜே விஜேன்னு படிப்படியாக வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா, சரி இந்த பொண்ணுனால இப்படியும் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முகம் இருக்கும்ல, அதை வந்து பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க மக்கள், இது சோள சோளன்னு பேசும், நிறைய கேள்வியா கேட்கும், கேட்கக்கூடாத கேள்வியா கேட்கும் அப்படின்னு. ஆனால் ஐ திங்க் ஐ மெச்சூர் இந்த ஏஜுக்கு. ஏன்னா சென்னையில் நம்ம சர்வை பண்ணோம்னா ஒரு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கிங் உமனாக சப்போர்ட் இல்லாமல் ஒரே ஒரு சமையலக்காவை வச்சு மட்டும் ஒரு முழு வீட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கான வாங்குறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆமாம். ஸோ அதனால ஐ ஆம் ரியாலிட்டிலேயே நம்ம ஒரு சர்வைவர். நம்ம அதை போய் அங்கிட்டு என்ன ஒரு ஃபோன் மட்டும் இருக்காது இருக்காது. ஆமாம். ஸோ அதாவது பார்வைக்கு வேற ஒரு முகமும் இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும்ட்டு நான் விரும்பலை. பட் நான் நீங்கள் வந்து மக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஆ ஓகே தான். ஸோ ஆக்சுவலி ரொம்பவே கிறிஸ்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்சது தட் இஸ் மக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அண்ட் நீங்கள் வந்து மற்ற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அதுக்காக சர்வைவர் போகிறீங்க. பிஃபோர் வி வைண்ட் அப், உங்களோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபேன்ஸா? ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குன்னு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஐ மீன் ஆம்பிவர்ட் தீபிகா. எனக்கு வந்து என்னன்னா நான் எல்லாரும் பேசுவேன், ஆனால் எனக்கு நெருக்கமான நண்பர்கள் வந்து ஒரு சிலர் தான். அவங்களுக்கு மட்டும்தான் பார்வோட சுய ரூபம் வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலிக்கு வந்து என்னன்னா இவ்வளோ தூரம் என்னை நம்பி
என்னை நம்புறாங்கல்ல, இவ இந்த இவ யார் உலக பெருசு 9 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான என்னை நம்புன என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தான் நான் ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக இருக்கிற நண்பர்களுக்கு அண்ட் நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்ம ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்மளை நம்ம பண்ண இவ என்னமோ பண்ணுறானா, இவக்கிட்ட என்னமோ இருக்குடான்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு ஒரு ரீச்சை கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் என்றைக்குமே உண்மையாக இருப்பேன் தீபிகா. நம்ம அது அதை மட்டும் மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோவேன், கைண்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்ம வழியில் நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டு. உமன் ஷுட் பி ஃபியர்ஸ் அண்ட் யூனோ ரிபல்லியஸ் உமனாக இருக்கணும். So, and cool also. You have to. This is the male dominated world. So yeah, thank you so much. Actually, Survivor அப்படின்ற ஒரு ஷோ ரொம்பவே சின்ன ஏஜ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சர்வைவ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, நீங்களும் நல்லா பேசுனீங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரே டைம்ல வந்து இது பண்ணது, சோ ரொம்ப நன்றி. Thank you so much. Love you. சர்வைவர் ஷோவை மறக்காமல் ஜீ தமிழ் அண்ட் ஜீ ஃபைவ்ல பாருங்கள்.